ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கனவெல்லாம் வந்தது, அது அப்போ புரியல. ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் முன்னாடியே என் மைண்டு சொல்லியிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு அது புரியலை, அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. அதாவது நான் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து என்னோடய மைண்டு என்னை முன்னாடியே அலர்ட் பண்ண மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறேன், பட் அப்போ எனக்கு புரியலை. ஆ ஓகே, இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு சில டைம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு இறந்துடுற மாதிரி, இல்லைனா இப்போ என் பொண்ணே சில நேரம் வந்து இதுக்குள்ளேயாவது விழுந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு கனவு வரும். அப்போ தான் நைட் நான் பயந்து எழுந்திரிச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்க முடியாது. ஆனால் மார்னிங் வந்து நான் ரொம்ப இது ஜஸ்ட்டு கனவு தான் அப்படின்னு இது பண்ணிடுவேன், பட் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியணும். கனவு என்பது வந்து ஒரு அடிமனதின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம், ஆழ்மனதினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இதுவர்களே கனவு வருது. கனவுனாவே முக்கியத்துவம் இல்லாதது தான் முதல்ல வச்சுக்கிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனவு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா மனசு தனக்கான சரி பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து நீங்கள் பகலில் வந்து ரொம்ப பயந்துருக்கலாம், பாப்பா உடம்பு கெட்டு போயிடுமோ அப்படி ஏதாவது ஆகிடுமோ. அதனுடைய வெளிப்பாடாக கூட உங்களுக்கு வந்து இரவு இப்படி கனவுகள் ஏற்படலாம். நம்முடைய அதிகப்படியான கழிவுகள் தான் கனவாக வெளிப்படுது, வெளியே போகுது. ஆனால் அது பெரிய இம்பார்ட்டன், அதுக்கு கொடுக்கவே வேணாம். இன்னும் சில பேர் சொல்லலாம், உள்ளுணர்வுக்கு மதிப்பளிக்கலாமா, எனக்கு உள்ளுணர்வாக சில விஷயங்கள் தெரியுது. நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னது எனக்கு புரிஞ்சுது, அதை பெருசாக எடுத்துக்க வேணான்னு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி அலர்ட் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு கனவு வந்து அது ரொம்ப சீரியஸாக எனக்கு எடுக்கணும்னு தோணுது. அதான் நீங்கள் என்னென்னா, இப்படி இந்த வந்து கனவு வந்தாலும் சரி, உள்ளுணர்வாக வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்று வருதுன்னா உங்கள் அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்கள். அறிவுக்கு ஒத்து போனால் நீங்கள் அதை வந்து செயல்படுங்க, எச்சரிக்கையாக இருங்க. அறிவுக்கு ஒத்து போகாதது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. எல்லா உள்ளுணர்வாக இருந்தால் கூட அதுவும் தாட்டு தான். இப்படி உள்ளுணர்வில் போய் மாட்டிக்கிறவங்க தான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. உள்ளுணர்வில் மாட்டிக்கிறவங்க, கனவுல மாட்டிக்கிறவங்க வந்து என்னென்னா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது பயப்படக்கூடாதுன்னு தெரியுது இருந்தாலும் இல்லை, அதை மீறி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த இது தேவையற்ற பயன் மட்டும் புரிஞ்சுக்கிங்க. பயப்படக்கூடாதுன்னு நம்ம பயத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இது தேவையற்ற பயன் மட்டும் புரிஞ்சிட்டா போதும், அது தன்னால் போயிடும். இன்னொன்று, நம்ம கையில் இருக்கிற செயல் வந்து நம்ம கையில் எடுக்கலாம். நம்ம கையில் இல்லாதது வந்து என்ன பண்ண, முடிந்ததை எடு முடியாததை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்ததை கையில் செயலுக்கு எடு, முடியாததை இறைவனிடம் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் இல்லாத ஆப்ஷன் வந்து இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒப்படைச்சிருங்க. நீங்கள் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ நினைக்கிற பொருளும் பயம் நீடிச்சுட்டே தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு உள்ளுணர்வு சொன்னதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி என்ன ஆச்சுன்னு. உள்ளுணர்வு சொல்கிறதுல நாலு நடக்குது, பத்து சொன்னால் நாலு நடக்குது, மீதி ஆறில் பயந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்ன, உள்ளுணர்வுங்கிறது ஒரு தாட்டு தான், சாதாரண தாட்டு தான், அது முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. சரி, நான் அவர் கேட்டார், உள்ளுணர்வு சொல்கிறதுல நான் எதை கேட்கலாம் எதை நான் கேட்கக்கூடாது, அவர் பிரித்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாரு. அவர்கிட்ட சொன்னோன்னாங்க, இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணணும், இப்படி அகலமான ரோடு வண்டி செல்லுன்னு போயிட்டு வந்துட்டுருக்கு, நிற்கிறேன் நான். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது உள்ளுணர்வு சொல்லுது, ஒரு வண்டி வருது, கார் வேகமாக வந்துட்டுருக்குது, நின்று அந்த கார் போன ஒட்டி போ அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. திரும்பி பார்த்தா அதே மாதிரி வண்டி வருது, நான் வெயிட் பண்ணுறேன், கார் போன ஒட்டி செக் பண்ணிட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறேன். இது உள்ளுணர்வு சொன்னதை கேளுங்க. அடுத்து இது மாதிரி ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது உள்ளுணர்வு சொல்லுது, இப்போ சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேகமான பஸ் வருது, ஆனால் நீ ரோட்டை கிராஸ் பண்ணு, பஸ் உனக்காக நிற்கும்னு சொல்லுது. இப்போ நீ உள்ளுணர்வு சொல்கிறத கேட்காத, நீ வந்து பஸ்ஸு போன ஒட்டி செக் பண்ணிட்டு போ. புரியுதுங்களா? போன தடவை உள்ளுணர்வு சொல்கிறத கேளுன்னு சொன்னோம். இப்போ வந்து உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, பஸ்ஸு வேகமாக வருது, நீ ஆனால் தாராளமாக போ, உனக்காக பஸ் நிற்கும்னு சொல்லுது. நீங்க வருதான் பார்த்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு என்ன கனவு வந்தாலும் சரி, இல்லை என்ன உள்ளுணர்வு வந்தாலும் சரி, அறிவோட ஒத்து போகிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. அறிவுக்கு ஒத்து போகாத நீ எடுத்துக்காதீங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன், சம்டைம்ஸ் வந்து இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ எங்கேயோ போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க, இல்லை யாரையோ பார்க்கணுன்னு வீட்டில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அங்கே போகாத, அங்கே போனால் நீ வந்து என்ஜாய் பண்ண முடியாது, இல்லைனா ஏதோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான இன்சிடெண்ட் நடக்கும், நீ அங்கே போகாத அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்கிற மாதிரி நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் போயிருக்கேன், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணும் இங்கே போகாத அப்படின்னு. போகணுன்னு தோன்றதை விட போகாத அப்படின்றது எனக்கு அதனால தடைபடுது. அதனால நான் நிறையாவது வேணாம் அப்படின்னு இப்பெல்லாம் விட்டுறேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. கண்டுக்கூடாது, ஏன்னா உள்ளுக்குள்ளது ஒரு குரல் சொல்லுது எனக்கு இது மாதிரி. இது மாதிரி நம்ம நிறைய பேர் நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன் ஃபோனில். ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து என் ஃபோனில் வந்து என் உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கு. அது என்ன, அவங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுது. ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க அறிவுக்கு தெரியுது அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டுன்னு. பட் என்னென்னா அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, இது ஹஸ்பண்டாக நல்லா பாரு, கன்ஃபார்ம் பண்ண, சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கான். திரும்பி திரும்பி அவங்க மூஞ்ச பார்க்குறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க, ஹஸ்பண்ட்டு தான் பேசுகிறாங்க. இது ஹஸ்பண்ட்டு தான் பேசுகிறமான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறாங்க அந்த இதை. ஸோ அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. குழந்தையை வந்து இது நம்ம குழந்தை தானே அடிக்கடி பார்க்குறாங்களாம். இது வந்து அவங்க ஒரு ஒரு இதோ ஒரு இடத்துல லாக் ஆகி மனசு சொல்கிற குரலை கேட்க ஆரம்பித்து அதில் போய் லாக் ஆகிடுறாங்க. நம்ம என்ன வேணால் சொல்லிக்க, நம்ம வந்து அறிவு வந்து அதை விட்டுணும். நம்ம அதுக்கு வந்து உபயோக பண்ணினோம்னா அந்த சிக்கலில் நம்ம போய் மாட்டிக்குவோம். இப்போ அந்த மனசு சொல்லுதான், ஜீவனி ஒன்று வந்து திசை திருப்ப பார்க்குறாரு, அவர் பேச்சை கேட்காதுன்னு வேற சொல்லுதான். நான் சொன்னேன், உன்னை மீட்க தான் ஐயாவே நான் அனுப்பிச்சிருக்கிறாரு, உன் உலகத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், நீ வந்து மனசு சொல்கிறத எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத, அறிவு சொல்கிற அப்படி செய், மனசு அதுன்னு நீ மனசுக்கு ஆர்டர் போடாத, நீ இது சொல்லக்கூடாதுன்னு எந்த ஆர்டர் போட்டாலும் அது கேட்காது, நீ ஆர்டர் போட்டீங்கன்னா அது உனக்கு ஆர்டர் போடும், அது வந்து நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்குன்னு சுதந்திரம் கொடுத்துரு, நீ வந்து அறிவுபூர்வமாக வெளியே வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க ரெண்டு வாரத்தில் வந்து 50% அது வந்து விடுவிட்டாங்க. இப்போ வாரம் ஒரு தடவை அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கோம். அதனால் வந்து உள்ளுணர்வு, கனவு, இது எல்லாமே வந்து அறிவுக்கு உட்பட்டது தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தேவையில்லாதது மீதியெல்லாம் எடுத்துக்கவே தேவை. நீங்கள் தாராளமாக ஒரு நண்பர் வீட்டுக்கு போகணும், போகாதுன்னு சொன்னால் கூட போக வேண்டிய கட்டாயம் இருக்கும், தாராளமாக போயிட்டு வாங்க. அது அறிவை வச்சு திங்க் பண்ணணும். ஆமாம், அப்படி ஏதோ ஒன்று நமக்கு சொல்லுதுன்றதுக்காக அதை அது பின்னாடி. ஓகே, தேங்க்யூ.